என் புள்ளைய திருப்பி கொடுத்துருடி. அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டி புள்ளன்னு நிம்மதியா வாழ்டி. உங்ககிட்ட மடிப்பிச்ச கேக்குறடி, என் புள்ளைய திருப்பி கொடுத்துருடி. என் புள்ளைய கொடுத்துரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன். அம்மா, எம்மா பிச்சை அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ரவிய சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? இது வெறும் வார்த்தை இல்ல, சத்தியம். கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அம்மா தாயே, அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாத. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதடி. அவனை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வச்சிரு, அது போதும்டி. அவனை வாழ விட்டு, வாழ விடு. வாங்க போலாம். என்னம்மா நீங்க அந்த பொம்பளை பாட்டுக்கு உங்களை கண்ட சொல்ல மாட்டேங்கிற. நான் ஏன் எப்படி இருக்கேன் உனக்கு தெரியாது கவ்யா? என்ன நடந்ததென்றால்? நீ எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உனக்கு இந்த புரோக்கர் வேலை தேவையான்னு என்னையும் கேவலமா பேசிட்டாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாடி, ரொம்ப தேங்க்ஸ். ஹே, சாரி அடி. நீ மேல் கோவப்படுறது நியாயம்தான். அந்த கோவம் தீர எவ்வளவு வேணும்னாலும் திட்டு, நாலு அடி கூட அடிச்சுக்கோ. அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா கேளு. ஏ மருமக, ஏ மருமகன் சொன்ன ஏ வாயால அனாதை கழுதன்னு சொல்லி உன் குடும்பத்தையே தரகுருவா நான் பேசிட்டேனே. உன்னை என் வீட்டுக்கு மருமகளா நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் அது வெறும் வார்த்தை இல்லம்மா, சத்தியம். ஏண்டி இந்த மானோ ரோஷம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு என்னென்னமோ சொல்வாங்களே, இதுல ஒண்ணு கூடவா உன்கிட்ட இல்ல? ஏண்டி இப்படி கேக்குற? பின்ன என்னடி உன்னோட கேரக்டர் பத்தி அவங்க எவ்வளவு மோசமா சொல்லியிருக்காங்க? வாய்க்கு வந்தபடி திட்டி உன் மனசு காயப்படுத்திருக்காங்க. அவங்களை வீட்டுக்குள்ள நீ எப்படி அலோ பண்ண? வாசல வந்து நின்னப்பவே கதவை சாத்திருக்கணும். நீ என்னடானா அவங்க சொன்னதெல்லாம் பொறுமே கேட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்க? உன்னெல்லாம் நான் என்னடி பண்றது? வயசுல பெரியவர்கள் கால விழாத குறையாக மன்னிப்பு கேட்கும் போது ஏத்துக்க முடியாதுன்னு எப்படி சொல்றது? உண்மை என்னன்னு தெரியாமல் தான் அவங்க என் மேல கோவப்பட்டார்கள். ஆனால் அவங்க கோபத்துக்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்களை கோச்சிக்கிறதுல என்னடி அர்த்தம் இருக்கு? உண்மை என்னன்னு தெரியாமா இருக்கலாண்டி, ஆனா அவங்க பிள்ளையோட யோகித்தை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? புடிச்சிருக்குன்னு சொன்னவ புடிக்கலன்னு மாத்தி சொன்னதும் அவங்க பிள்ளையில அவங்க சந்தேகப்பட்டிருக்கணும். அவனை தானே போட்டு உலுக்கிருக்கணும். அதை செய்யறத விட்டுட்டு உன்னை தரக்குறவா பேசி அசிங்கப்படுத்தி, பெரிய மனுஷங்களாடி அவங்க. அப்படி எல்லாம் சொல்லாதேடி. தப்பு செய்யாதவர்கள் மட்டுமில்லை, செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணி திருந்தறவர்களும் நல்ல மனுஷர் தான். நாம அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் நியாயம். உன்ன மாதிரி வீக்கான பர்சனாலிட்டி கிட்ட இதாண்டி பிரச்சனை. சின்னதா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டாலும் கில்டி கான்சியஸ்ல தவிப்பீங்க. ஆனா மத்தவங்க செய்யற தப்ப ஈஸியா நியாயப்படுத்தி ஏத்துப்பீங்க. இதே மாதிரி நீ இருந்தன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்ன ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். அவங்க உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நீயும் அதை பெருந்தன்மையா ஏத்துக்கிட்ட. அந்த அளவோட அவங்க உறவை கட் பண்ணிக்க. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்படாத. மாரணங்கள் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல இடமா பார்க்க சொல்லிருக்கேன். ஏண்டி? கல்யாணம்ன்றது அது உன் லைஃபையும் எதிர்காலத்தையும் டிசைட் பண்ற விஷயம். அவசரப்பட்டுட்டு நீ பின்னால ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுரி. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. உன் குடும்ப வாழ்க்கையாவது சந்தோஷமா அமையணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா அதுக்காக என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுரி. நம்ம வாழப்போற குடும்பத்துல ஒருத்தராவது சரியா இருக்கணும்டி. அவங்கள வச்சே கூட இருக்கிற மத்தவங்க எல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா அந்த குடும்பத்துல யாருமே சரியில்லையே. அந்த வீட்டு பெரியவங்களை விட நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ
அந்த ஆளு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்றான். அந்த ஒரு விஷயத்துல எல்லாமே அடிபட்டு போயிடுச்சேடி. ரவியை சம்மதிக்க வைக்கிறது அவங்க பொறுப்பென்று அவங்க அம்மா அப்பா எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துல எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கம்பல் பண்ணியோ இல்ல செத்துருவேன மிரட்டியோ தான் அவங்க கல்யாணத்துக்கே சம்மதிக்க வைப்பாங்க. அந்த கோவத்தை அவன் ஓ மேலதான் காட்டுவான். பிரியத்தையும் பாசத்தையும் எதிர்பார்த்து தாண்டி நீ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்ட. அதுக்கு பதிலா வெறுப்பும் கசப்பும் தான் கிடைக்கும்னா அத உன்னால தாங்கிக்கவே முடியாதுடி. தனியா இருக்கிறது இவ்வளவு காலமா உனக்கு பழக்கம் இருக்கலாம். ஆனா புருஷன் ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் தனியா இருக்கிறது பெரிய நரகோண்டி. அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? பசித்தவருக்கு விருந்து சாப்பாடு தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரொட்டி துண்டு கிடைத்தாலும் அதுவே பெரிய அமுதம். ரவி என்னை உடனே ஏத்துக்கொள்வார் என்று நானும் நம்பலை. நிச்சயம் அதற்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார்கள். அவங்க அன்பே எனக்கு போதுண்டி. மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்க கூடாதுன்னு என் பாட்டி அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்கடி. ரொம்ப ஓல்டு கதையா இருந்தாலும் உன் சிச்சுவேஷனுக்கு இதாண்டி பொருத்தமா இருக்கு. ரவியோட அம்மா அப்பாவை நம்பி அந்த குடும்பத்துக்கு போறேங்கிறியே, அவங்க மட்டும் தெளிவா இருக்காங்கிறியா? எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இல்லாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறிட்டு தானே இருக்காங்க. உன்னை பார்த்ததுமே நீதான் எங்க மருமகன் சொன்னாங்க. ரவிய நீ பிடிக்கலன்னு சொன்னதும் அதுக்கான காரணத்தை தேடுறத விட்டுட்டு உன்னை கண்டபடி பேசி நோகடிச்சாங்க. இப்ப ஏன் மூலமா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் எங்க குழுவிலுக்குன்னு சொல்லி திரும்பவும் வந்து நிக்கிறாங்க. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறுறவங்க கடைசி வரைக்கும் உனக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு என்னடி நிச்சயம்? உங்க ஒரே புள்ளைக்கு ஏன் ஒரு அனாத பொண்ணை கட்டி வச்சிங்கன்னு சில நல்லவங்க வேணும்னே அவங்களை சீண்டி விடுவாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்க மனசை கலைப்பாங்க. அந்த குழப்பத்துல உன்னை தூக்கி எறிய மாட்டாங்கிறதுக்கு என்னடி கேரண்டி? நம்பிக்கை தானடி வாழ்க்கை. அவங்களை பார்த்தா அப்படியெல்லாம் பண்றவங்க மாதிரி தெரியல. நீ ரொம்ப அப்பாவியா இருக்கடி கீர்த்தனா. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள கண்மூடித்தனமா நம்புற. மத்த விஷயத்துல நீ அந்த மாதிரி முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தா சமாளிக்க முடியும். ஆனா உன் கல்யாண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல நீ தப்பான முடிவு எடுத்துட்டா உன் வாழ்க்கையே தப்பா போயிடும். ஒரு தடவை தோத்துட்டா அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறதுக்கு இது ஒண்ணு கம்ப்யூட்டர் கேம்ஸ் இல்லடி.